Dear students, I am Manohar. In the video, we will see 9th Max Chapter 1 Exercise 1.5 Question Number 4. Question read pandran paarenga. Verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram. கொடுத்துருக்க டேமை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் செட் ஏ, செட் பி, செட் சி அப்படின்ட்டு மூணு செட் இருக்கிறதுனால நான் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா த்ரீ இன்டர்செக்டிங் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். சரியா, இதில் வந்து செட் ஏயை வந்து க்ரீன் கலரில் காட்டியிருக்கேன், செட் பியை வந்து ரெட் கலரில் காட்டியிருக்கேன், செட் சியை வந்து ப்ளூ கலரில் நினச்சிருக்கேன் காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து காம்ப்ளிமெண்ட் இல்லை, காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஹோல் டேஸ் அந்த இது கொடுக்கல அப்படின்றதுனால நம்ம இதில் கண்டிப்பாக என்ன செய்யணும், யூனிட் ரிசல்ட் வரையணுன்ற அவசியம் கிடையாது. காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக யூனிட் ரிசல்ட் வரையணும். இதில் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல அப்படின்றதுனால நான் நினச்சிருக்கேன் செட் ஏ, செட் பி, செட் சி மட்டும் நினச்சிருக்கேன், த்ரீ இன்டர்செக்டிங் சர்க்கிளில் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ண போகிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி கொடுத்துருக்காங்க, அதை அப்படி எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட தான் சால்வ் பண்ண போகிறேன். பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி என்ன போகிறேன் சால்வ் பண்ண போகிறேன். பியிலையும் சியிலையும் காமனாக உள்ள இன்டர்செக்ஷன் அப்படினாலே என்னதுன்னா காமனாக உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது என்னாருங்க, ரெட் கலர் சர்க்கிள், ப்ளூ கலர் சர்க்கிள், இந்த ரெண்டு சர்க்கிளையும் காமனாக உள்ள ஸ்பேஸ் அப்படின்போது இந்த ஸ்பேஸ் தான். சரியா, அப்போ இதான் என்னதுன்னா பி இன்டர்செக்ஷன் சி, ரெண்டுலையுமே காமனாக உள்ள ஸ்பேஸ் அப்படின்போது இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் என்னது பிக்கும் சிக்கும் காமனாக உள்ளது. அதனால் என்னது பி இன்டர்செக்ஷன் சி என்ன செய்தாச்சு, நான் வென் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்க என்னதுன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி நான் வென் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஏ யூனியன் அப்படின்னா ஏ யூனியன்னாலே சேர்த்து என்ன செய்யணும் வரையணும். அப்போ ஏ சர்க்கிள் எங்கே இருக்குது பாருங்கள், ஏ சர்க்கிளை அப்படியே ஃபஸ்ட்டு சேட் பண்ணிக்கிடுறேன். க்ரீன் கலர் சர்க்கிள் கம்ப்ளீட்டாக நினச்சிடறேன், சேட் பண்ணிக்கிடுறேன். க்ரீன் கலர் சர்க்கிள் ஃபுல்லாக நான் சேட் பண்ணிட்டேன். இதான் ஏ யூனியன் அப்படின்னாலே சேர்த்து நினச்சணும் வரையணும். பி இன்டர்செக்ஷன் சி ஆல்ரெடி என்ன இருக்குது, அதில் பாதி போர்ஷன் ஆல்ரெடி நான் சேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் போர்ஷன் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனே நினச்சணும் சேட் பண்ணணும். சேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி நினச்சது கிடைக்குது. இதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இதை நான் ஃபஸ்ட் ஈக்வேஷனாக வச்சுக்கிறேன். சரியா, அதே மாதிரி நான் ரைட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை நினச்சி எடுத்து வரைய போகிறேன். ஃபஸ்ட் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி அப்படின்னாலே என்னதுன்னா ஏஏயும் பிஏ நினச்சனும் சேர்த்து நினச்சனும் வரையணும். அப்போ நான் இருப்பாருங்க ஏபி. அப்போ ரெட் கலர் சர்க்கிளையும் க்ரீன் கலர் சர்க்கிளையும் நினச்ச அப்புறம் சேர்த்து சேட் பண்ண போகிறேன். சரியா, ஏ யூனியன் பி என்ன செய்தாச்சு, வென் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி ஏ யூனியன் சி அப்படின்போது ஏ யூனியன் சி ஏ சர்க்கிளையும் சி சர்க்கிளையும், அதாவது க்ரீன் கலர் சர்க்கிளையும் சி ப்ளூ கலர் சர்க்கிளையும் நினச்ச அப்புறம் சேர்த்து சேட் பண்ணணும். யூனியன் அப்படினாலே சேர்த்து சேட் பண்ணணும். அதை சேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஏ யூனியன் சி வரைஞ்சாச்சு. நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்குது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே காமனாக உள்ளதாக இனி எடுத்து வரை, காமனாக உள்ளதாக எடுத்து எழுதணும். பாருங்கள் ஏ யூனியன் பி என்ன வரைஞ்சிருக்கோம், ஏ யூனியன் சி என்ன வரைஞ்சிருக்கோம், ரெண்டுலேயும் காமனாக உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் ஏ சர்க்கிள் கம்ப்ளீட்டாக அங்கே சேடாக இருக்குது. அதேமாதிரி இங்கே நினச்சிருக்கு ஏ சர்க்கிள் கம்ப்ளீட்டாக சேடாக இருக்குது. கிளியர், அப்போ நான் அதை ஃபஸ்ட் நினச்சிருந்தேன்னா காமனாக உள்ளது ரெண்டுலேயுமே சேடாக இருக்கிறதுனால ஏ சர்க்கிளை கம்ப்ளீட்டாக நினச்சிடறேன், ஷேடிங் அடிச்சுக்கிறேன். ஏ சர்க்கிள் கம்ப்ளீட்டாக சேடாக இருக்குது. அடுத்தா பாருங்கள் பி சர்க்கிளில் இந்த போர்ஷன் இங்கே சேடாக இருக்குது, ஆனால் இங்கே சேடாகலாம். அப்போ நம்ம அதை நினச்சக்கூடாது, இங்கே காட்டக்கூடாது. அதுமாதிரி சி சர்க்கிளில் இந்த சைடு சேடாகலாம், ஆனால் இங்கே சேடாக இருக்குது. அப்போ இதையும் காட்டக்கூடாது. அப்போ ரிமைனிங் எந்த போர்ஷன் அப்படின்னா நான் இந்த போர்ஷன் இங்கேயும் சேடாக இருக்குது, இங்கேயும் சேடாக இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த போர்ஷன் என்ன செய்கிறேன் திரும்ப ஷேடிங்கில் காட்டுறேன். சரியா, யூனியன் அப்படினாலே சேடானதை சேர்த்து காட்டணும். அப்போ பாருங்கள் இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது இக்கேஷனாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் இக்கேஷனையும் செகண்ட் இக்கேஷன்லையும் பாருங்கள் ஷேடிங்காக இருக்குது, ரெண்டுமே என்னது சேமாக இருக்கிறதுனால ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வந்து எனது ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் அதை எடுத்து தெரியும் பாருங்கள், ஃப்ரம் ஒன் அண்ட் டூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கதும் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கதும் நமக்கு வென் டயக்ராம் என்னதாக இருக்குது, சேமாக இருக்குது. அதனால் என்னச்சது, ஹென்ஸ் வெரிஃபைடு. இதான் ஆன்சர். தேங்க்யூ.